சுப்ரிக்கு மேன் பேக்டருடைய கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதில் உங்களுக்கு மிச்சினா எழுதி வந்து அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா நமக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்டேட் வரப்போகுது, அது இன்னும் 24 hours வரப்போகுது. நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் நமக்கு நியூவாக வர போகிற நியூ பெட்டு கேரக்டர் லாபி அண்ட் நியூ கன் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டியன் சர்வருக்கு மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டோட டைம் என்ன, இந்த அப்டேட்டில் என்னென்ன புதுசாக வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் அது கூட இந்த மந்த் இன்னொரு மெயின்டெனன்ஸும் வரப்போகுது 20th. அந்த மெயின்டெனன்ஸ் எல்லா சர்வருக்கும் காமனான மெயின்டெனன்ஸு. ஸோ அந்த அப்டேட்டில் எந்தெந்த விஷயம் புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கேமுக்குள்ள நியூ வரப்போகிற நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப ஃபஸ்ட்டாக கொடுத்துருவோம். நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள நியூ வரப்போ நியூ அப்டேட் அண்ட் நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள மெயின்டெனன்ஸ் அப்டேட் வரப்போது அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அங்கே முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது ரெடிம் கோர்ஸ் வந்துச்சுன்னா போஸ்ட் மூலமாக கொடுத்துருவோம். ஸோ கேம் கிளைம் ரிலேட்டட் வீக்கில் போயிடலாம். ஸோ கேம் கிளைம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிஜி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்திருக்கும். எலைட் பாஸில் இந்த மாதிரி எப்பயும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்இ டிசைன்லாம் எடுக்கிற மாதிரி இந்த ஈவெண்ட் நம்ம நேற்று தான் பார்த்தோம். இந்தியன் சர்வர் வரப்போதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களே எடுத்திருப்பீங்க. எடுத்தவங்களுக்குலாம் ஐடி பேனாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் ஆகாது. உங்களுக்கு டைமண்ட் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் அந்த கன் ஸ்கின் உங்கள் ஐடியில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் ட்ரை பண்ணவே இல்லை ப்ரோ அந்த ட்ரிக்கை சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ட்ரிக்கு இப்போ ஒர்க் ஆகலைங்க. காலையில் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் ஆகிச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. நான் காலையில் வீடியோ அப்லோட் பண்ணாலும் நினச்சேன். பட் எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சி அந்த 8:00 வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணல. ஈவினிங் சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பக்கம் சொல்லிட்டு நம்ம இந்தியன் சர்வருக்கு அஃபீஷியலாகவே அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க இன்னும் 1 weekல. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஸோ ஓகே மக்கள் மினிஸ்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டும் நம்ம 1 month முன்னாடி பார்த்தோம். என்றைக்கோ டேட் சேஞ்ச் ஆகி சேஞ்சாக இன்றைக்கு வந்துருக்குது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேணாம். இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ரெண்டு முக்கியமான ரிவார்ட்ஸ்னால் பண்டில் குளோபல் ஸ்கின். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் ட்ரை பண்ணிக்கங்க. M87 ஈவெண்ட்டே நம்ம இந்தியன் சர்வருக்கு வரும். அதில் கூட ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ ஓகே மக்கள் மினிஸ்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லலை. பங்களாதேஷ் சர்வருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பெட்டர் கன்னு, அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்திருந்த இன்னொரு ராயல் அந்த லெஜண்டரி பண்டல்னு சொல்லிட்டு ஒரு ராயல் வந்திருக்கும். அந்த பண்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 diamonds வந்து பார்த்தீங்கன்னா 1-day offer கொடுக்குறாங்க. நீங்கள் 10 diamonds எல்லா ஸ்பின்மே பண்ணிக்கலாம். ஈவெண்ட்லாம் ஆல்ரெடி கேமுக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் அந்த ஆஃபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 day நீங்கள் 10 diamonds எத்தனை ஸ்பின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வராங்க. அப்புறம் ஒரு 500 diamonds அந்த லெஜண்டரி பண்டல்லாம் எடுத்துடலாமே. வேறு லெவல் ஈவெண்ட் தான். ஆனால் இது பங்களாதேஷுக்கு மட்டும்தான் வர 8th அப்டேட் ஆகுது. நம்ம இந்தியன் சர்வருக்கு சொல்லலை. இதுவும் அப்டேட் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்குமே. ஸோ கேம் கிளியர் மினிஸ்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஈவெண்ட் வருதுங்க. ஸோ அதான் ஃபேடல் வீலு. மேபி நாளைக்கு மத்தியானம் தான் அப்டேட் ஆகும் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட்டும் நாளைக்கு தான். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின்னு நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு வருதுங்க. நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நாளைக்கு ஒரு வழியாக அப்டேட் ஆகுது. இது எவல்யூஷன் கன் தான், MP5 ஸ்கின்னு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி எடுக்கலாம். பவர் எல்லா கண்ணுக்கும் எவல்யூஷன் கன்னாவே உங்களுக்கே தெரியும் பவர் என்னன்னு சொல்லிட்டு. அதே தான் MP5 நீங்கள் எடுத்து எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நல்ல கன் ஸ்கின் தான். பட் நீங்கள் MP5 எடுக்க மாட்டேங்கனால MP40 பிளேயரு, M10 பிளேயரு, M4A1 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இந்த MP5க்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ளேயும் வர போகிறது M4A1 எவல்யூஷன் கன்னு. ட்ராகன் எஃபெக்ட் மாதிரி நம்ம ஆல்ரெடி காமிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் M87 ஸ்கின் எவல்யூஷன் கன் அப்டேட் ஆகுது. அதனால வெயிட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ கேம் கிளியர் மினிஸ்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே நியூஸில் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுவும் மெயின்டெனன்ஸ் அப்டேட் நாளைக்கு வரப்போகுது இந்தியன் சர்வருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்டேட் நாளைக்கு கொண்டு வரும். இந்த அப்டேட்டில் எவ்வளோ எம்பி ப்ரோ கேட்பாங்க, எவ்வளோ நேரம் ப்ரோ கேம் விளையாட முடியாது, எவ்வளோ நேரம் அப்டேட் டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது நாளைக்கு 6th May 5-9 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 hours அப்டேட்டு. அதுக்கு பக்கத்தில் GMT சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இந்தியன் டைம் தான் என்னங்கிறது தெரியல. GMT சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்தியன் டைமுக்கு 11:00 அப்படிங்கிறது காமிக்குது. நாளைக்கு மத்தியானம்
11 மணி டு அப்போனா 3 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்கும். 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு, அந்த 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆகாது. ஏன்னா இது கூகுளில் ஜிஎம்டின்னு போட்டனால அந்த டைம் கரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தேன், இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு அதாவது காலையில் 3 மணி டு 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தால் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 7 மணிக்கு மேலே பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் நம்ம கேமுக்குள்ள வந்துடும். அப்டேட் பண்ணிட்டு நம்ம பாட்டு கேம் விளையாடுறாங்க. என்ன இருந்தாலும் நாளைக்கு காலேஜ் ஸ்கூல்லாம் கண்டிப்பாக இருக்கும். போயிட்டு வந்து நீங்கள் ஈவினிங் பார்க்கும் போது மெயின்டெனன்ஸ் அப்டேட் இருக்கும். அப்டேட் மட்டும் கேமுக்குள்ள போயிருங்க. எத்தனை மெம்பி ப்ரோ கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு வர அப்டேட் கம்மியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் வருது, பெருசாக எதுவும் வராது நாளைக்கு. அதனால ஒரு 100-200 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் இருக்கும். ஸோ கேமுக்கு எலிமினிஸ்டாக பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நியூ வரப்போற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த நியூ கேரக்டர் இன்னும் எபிலிட்டி அந்த கேரக்டர் நேம்லாம் கிடைக்கல, பட் அந்த கேரக்டரோட எபிலிட்டியோட அந்த சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடைச்சிருக்கு. அந்த குளோவல் சிம்பிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த கேரக்டரோட எபிலிட்டி சிம்பிள். இதை வச்சு பார்க்கும்போது இந்த நியூ கேரக்டரோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குளோவல் சம்மந்தப்பட்டது தான். அண்ட் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. அந்த பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பெட்டோட நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே இருக்கும். இது பார்க்க ஆந்த மாதிரி இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தாங்க. அப்படியே சட்டை கொஞ்சம் போட்டுவிட்டு நம்ம கேமுக்குள்ளே நியூவாக ஒரு பெட்டை கொண்டு விட்டானுங்க. ஆந்த வந்துருச்சு, ஆமை வந்துருச்சு, புளி வந்துருச்சு, பூனை வந்துருச்சு, நாய் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு நம்ம கேமுக்குள்ளே. என்னென்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வருதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ கன்னு, பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருக்குது. இது வரும் அட்வான்ஸ் ரோலில் தான் தெரியும் இதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன் ஸ்கின்னோட எபிலிட்டி வீடியோ கிடச்சிரும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா லாபி 5th anniversaryயோட நியூ லாபி. நம்ம நேற்று தான் வீடியோவில் 5th anniversaryயோட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அண்ட் அந்த ஈவெண்ட் என்றைக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதோட லாபி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஆட் வாட்ச் பண்ணுற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. திரும்பி வரப்போதானு சொல்லிட்டு தெரியல நியூ அப்டேட்டில். அதாவது நாளைக்கு வர அப்டேட்டை நான் சொல்லிங்க எவ்வளோ நேரம். அந்த நியூ கன்று பெட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் வருது, அதுவும் இந்த மந்த் தான். அப்போ நாளைக்கு வர அப்டேட்டில் என்ன தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெருசாக நாளைக்கு வர அப்டேட்டில் எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேமுக்குள்ளே இருக்க அந்த ஃபால்ட் அந்த பக்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் ரூரே வந்து பார்த்தீங்கன்னா வர 7ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அட்வான்ஸ் ரூரில் அந்த நியூவாக வரப்போகிற கேரக்டர் பெட்டி எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக கேமில் ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கே 2 வீக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அப்போ எனக்கு ப்ரோ அந்த அப்டேட் முக்கியமான மெயின் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காமனாக எல்லா சர்வருக்கும் மெயின்டெனன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி கேஸ். அது எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா அப்டேட்டும் நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிடலாம். அதாவது கிளாஸ் கோட் ரேங்க் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடினால தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்டேட் கொண்டு வருவாங்க. இந்த டைம் நமக்கு கிளாஸ் கோட் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது 21 அன்னைக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆகுது. அப்போ 20ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட். அப்போ நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு ஒரு போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட் வேஸ்ட்டாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம கேமுக்குள்ளே நிறைய பக் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நாளைக்கு ஒரு அப்டேட்டே கொண்டு வராங்க. அண்ட் நம்ம இந்தியன் சர்வருக்கு ஃபெசலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி எல்லா சர்வருக்கும் வரப்போகிற அப்டேட்டை நாளைக்கே நமக்கு விட்டுட்டாங்கனாலும் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அப்டேட், மினி அப்டேட்டாக லாங் அப்டேட்டாக. அப்டேட் வந்தாவே நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கவங்களுக்கு தான் பயமாக இருக்கும். ஏன்னா அதை அப்படி எப்படி அப்டேட் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இது நம்ம நியூஸ்குள்ளே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கும் நாளைக்கு அப்டேட்டு, அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் அப்டேட்டு தான். ஆனால் நார்மல் ஃப்ரீ ஃபயர் எப்படி அப்டேட் பண்ணணும் தான் தெரியல, அது நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ முடிஞ்சால் அப்லோட் பண்ணி சொல்கிறேன். ஸோ கே மக்கள் இந்த விடுத்து முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எந்த விடுக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இவ்வளோ பெல்லை நம்ம கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் மிஸ் பண்ண பார்க்க முடியும். அப்படினு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள நாளைக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா கேம் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகாமல் ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வைப்பாங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போஸ் நடி சந்திப்போ. நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் வச்சேன் ஜெயிக்கணும்னு.